இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து மிகுந்த சந்தோஷம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு இந்த உலகத்தை மறுரூபமாக்குகிற வேலையை இந்த நாட்களில் மட்டுமல்ல இந்த உலக சரித்திரம் முழுவதிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டே இந்த பூமியை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலும் நம்முடைய கடமை என்ன, நம்ம எவ்விதமான ஒரு வாய்க்கால்களாக தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை தேவனுடைய சபை சரியாக புரிந்து கொள்ளும் என்றால் நம்மை சுற்றியிருக்கிற சூழ்நிலைகளை நாம் ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம், நாம் புறஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஆரம்பிப்போம். ஆகவே இந்த சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு என் ஆவியில் ஏவப்பட்டபடினாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்க விருப்பப்படுகிறேன். கண்களை மூடி ஒரு சிறிய ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவ்வையாய் நடத்துவாராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த இடத்துல உங்கள் பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய மனக்கண்கள் திறக்கட்டும், அவர்கள் எழுந்து நின்று இந்த பூமியில் அவர்கள் ஆளுகை செய்யட்டும். உங்கள் ரத்தம் எங்கள் மேலே தெளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக இந்த பூமியில் நீர் வைத்திருக்கிறதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த பூமியிலே காரியங்களை செயல்படுத்த கிருபை செய்தரும். ரத்தம் தெளிக்கப்படுகிறக்காய் நன்றி ஆண்டவரே. ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினாலே எங்களை மறுரூபமாக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வார்த்தை தொடர்ந்து டிராவல் பண்ணுவதாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மறுபடியும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஸோ இந்த நாளிலே இந்த உலகத்திலே எதிர்மறையான ஒரு சூழ்நிலைகள் நேர்மறையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதன் எல்லாவற்றின் பின்னணியிலும் தேவன் பிள்ளைகளை இந்த உலகத்திலே தான் சிருஷ்டித்த மனிதர்களை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த வியாதி பரவினதற்கு எப்படி மனிதன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டானோ அப்படி இந்த வியாதி அழிவதற்கும் மனிதனே ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். ஸோ இரண்டு பெரிய சக்திகளிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுவது மனிதனே. ஏனென்றால் இந்த பூமியை தேவன் மனுபுத்திரருக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ பூமியையோ தேவன் மனுஷனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் இந்த பூமியிலே எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மனுக்குலத்தின் மூலமாகவே செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த பூமி எவ்வளோ ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கோ அதனுடைய அந்த ஸ்பீடை நம்ம அதிகரிக்க முடியும். இல்லைங்க, நான் ஜோம் பண்ணும்போது வந்து வானத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் நேரடியாகவே தேவன் பல காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அந்த நேரடியாய் செய்வதற்கு ஒரு மனிதனுடைய வார்த்தை அங்கே ஒரு வாய்க்காலாக பயன்படுத்தப்பட வேண்டியது இருந்தது. ஆகவே நீங்கள் தேவனுடைய வல்லமையை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற வாய்க்கால் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற இந்த கொஞ்ச நேர செய்தியுடைய பாட்டம் லைன் என்னென்னா, நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் வந்து நேற்று ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது இப்போ அல்லது வந்து உங்களை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமையை இந்த பூமியிலே கொண்டு வந்து சேர்க்கிற வாய்க்கால்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ஒரு பெரிய ஆறு வருகிறது, நதியிலிருந்து ஆறு பிரிகிறது, ஆறு என்ன செய்து பல நகரங்களை வந்து செழிப்பாக மாற்றுகிறதுக்கு வருகிறது. அந்த ஆறிலிருந்து பல கால்வாய்கள் பிரிகிறது, அந்த கால்வாய்கள் அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு மட்டும் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த கால்வாயிலேருந்து வாய்க்கால்கள் வருகிறது, அது குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அந்த ஏரியா மக்களை மட்டும் என்ன செய்து பசுமையாக்குது. அப்போ பாருங்கள், ஒரு நதி ஆறாகி ஆறு கால்வாயாகி கால்வாய் வாய்க்காலாகி ஒவ்வொரு பகுதிக்கு கொண்டு செல்கிறது. இது எல்லாமே சேனல் தான். பாருங்கள், நதியாய் வரும்போதும் அது சேனல் தான், வாய்க்காலாக வரும்போது அது சேனல் தான். நீங்கள் நதியாக இருக்கலாம் அல்லது வாய்க்காலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு சேனல் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்கள் பகுதிகளிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலும் கட்டவிழ்க்க விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தருடைய வல்லமையை கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு சேனலாக நீங்கள் செயல்பட முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த காலை வேளையில் அழைக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்பது தான் இந்த செய்தியோட நோக்கம். ஸோ தேவன் தம்முடைய வல்லமையை இந்த பூமிக்குள்ளே நம் மூலமாக தான் கட்டவிழ்க்கிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. இப்போ பாருங்கள், நான் ஒரு சேனலாக இருந்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரேன், நீங்கள் ஒரு சேனலாக இருந்து இந்த வல்லமையை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் உங்களை சுற்றி இருக்கிற நகரத்திற்கும் ஏன் உங்கள் தேசத்திற்கும்
உங்கள் பட்டணத்திற்கும் உங்கள் தேசத்துக்குமே நீங்கள் இதை ஒரு வல்லமையாக, இந்த வல்லமையை கட்டவிழ்க்கக்கூடிய கருவியாக நீங்கள் பயன்படுத்தப்பட முடியும். அன்புக்குரியவர்களே, வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே பரிணாம வளர்ச்சி என்ன செய்து கொண்டே இருக்கிறது? கூடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி இந்த செக்குலர் வேர்ல்டு, இந்த உலக பிரகாரமான இந்த உலகம் வருஷங்கள் வர 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 நாகரிகம் அடைகிறது, பரிணாம வளர்ச்சி அடைகிறது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பந்தத்து கீழே வெளிச்சத்தில் இருந்த சூழ்நிலை மாறி இப்போ பாருங்கள், வந்து லைட்டு வந்து பகலை இரவை பகலாக்கக்கூடிய அளவிற்கு வண்ண விளக்குகள் வந்திருக்கிறது. இத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவர்களை நேரடியாக பார்த்து பேசுகிறோம். இதெல்லாம் செக்குலர் வேர்ல்டோட பரிணாம வளர்ச்சி. இதெல்லாம் பரலோகத்திலேருந்து நேராக கொண்டு வரலை யாரும், யாரும் தூதர்களும் இல்லை வந்து வந்து மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற கடவுள் அல்லது இருக்கிற கடவுள் இல்லாத கடவுள் யாராலும் யாரும் வந்து கொடுக்கல. எல்லாமே மனுஷன் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த மனுஷன் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் இந்த மூளை எங்கே இருந்தது? இந்த மூளை இவனுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதாவது ஆதாம் முதற் கொண்டு மனுஷனுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதை வந்து ஓப்பனாக இந்த செக்குலர் வேர்ல்டு, கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த விசிபிள் வேர்ல்டு மாறிக்கிட்டே வருது. ஸோ எப்படி அறிவு பெருக பெருக இந்த விசிபிள் வேர்ல்டில் ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறதோ, அப்படியே ஆவிக்குரிய உலகத்திலும் ஒரு பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவு புதிய வெளிப்பாடுகள் மூலமாக புதிய உலகத்தை நாம் சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக வந்து இருளில் இருந்த இந்த உலகம் இரவு நேரத்தில் இன்றைக்கி வெளிச்சமாக இருக்குன்னா, மனிதன் வந்து அந்த புதிய அறிவையும் புதிய கண்டுபிடிப்பையும் அவன் ஏற்றுக்கொண்ட உடனே இந்த உலகம் வந்து ஒரு கலர்ஃபுல் வேர்ல்டாக மாறுது. அப்படித்தான் பைபிள் இருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்க என்ன ஆகுதுன்னா, இந்த கிறிஸ்டியன் வேர்ல்டு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு கலர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே வருது. எப்படி செக்குலர் வேர்ல்டில் ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது அதை உலகத்து மக்கள் அதை அந்த கண்டுபிடிப்பை எதிர்த்துருக்குறாங்க, அவங்களும் அங்கேயும் சில ஆட்கள் இருக்கிறாங்க அந்த கண்டுபிடிப்பை எதிர்த்து, ஐயோ இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, பாருங்கள் ட்ரெயினை முதல்ல புகை வண்டியை கண்டுபிடிச்சப்போ என்ன சொன்னாங்க, ஐயோ வந்து கோழியில் முட்டை போட மாட்டேன், இது வந்து ரொம்ப மோசமானது, இது இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் சில அசுத்த ஆவிகளை நாங்கள் பார்க்குறோம், இப்படிலாம் சொல்லி ட்ரெயின்னு ஒன்று வரக்கூடாதுன்னு பெரும் அளவில் முயற்சி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ கண்டுபிடிச்சதுனால தான் நம்ம பாட்டுக்க பாருங்கள் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. பல சில நாடுகளை கூட ட்ரெயின் இணைக்குது. அப்படி நீ ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எதிர்ப்புகள் என்பது கிறிஸ்தவ உலகத்தில் மட்டுமல்ல செக்குலர் வேர்ல்டுலேயும் இருந்திருக்கு. முதல் முதலாக வந்து கலீலியோ வந்து உலகம் உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சப்ப போப் என்ன சொன்னார், நீங்கள் பைபிளுக்கு எதிராக பேசுகிறீங்க, அவருடைய பத்திரிகை அவருடைய புத்தகம் டயலோகோவா இது ஒரு புக்கு, அந்த புக்கில் வந்து அவர் பூமி வந்து வந்து உருண்டை தட்டை அல்ல அப்படின்னு சொல்கிறார். அரிஸ்டாட்டிலுடைய 2000 வருஷமாக அரிஸ்டாட்டிலுடைய எல்லா வித விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்பட்டது. ஆனால் கலீலியோ அதை எதிர்த்த கேள்வி கேட்குறாரு, 2000 வருஷமாக நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு எதிராக கேட்குறார். அரிஸ்டாட்டில் சொல்கிறார், சந்திரன் ஒரு அழகான மிருதுவான ஒரு பந்து போன்றதுன்றார். ஆனால் இவர் ஃபுல்லாக கலீலியோ தொலைநோக்கியில் பார்த்துட்டு அது ஃபுல்லாக பள்ளத்தாக்குகளும் வந்து கரடு முரடான பகுதிங்க, அது இவர் என்னங்க மிருதுவான பந்துன்றாருன்னு சொல்லி கொஸ்டின் எழுப்புறார். அரிஸ்டாட்டிலுடைய ஆண்டாண்டு காலமாக நம்பிக்கை இருந்த நம்பிக்கைக்கு எதிராக கேள்வி எழுப்புகிறார். ஏன்னா அரிஸ்டாட்டில்லாம் பெரிய அவன் கிரேக்க ஞானி, அவன் சொன்னால் பூமி தான் மையம், அதை சுற்றி தான் எல்லாம் இயங்குதுன்னு. ஆனால் கோபர்னிக்கஸ் ஜெர்மனிலேருந்து இல்லை சூரியன் தான் சென்டரில் இருக்குன்னு சொன்னப்போ கலீலியோ அதுக்கு என்ன செய்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறார். ஆமாம், சூரியன் தான் மெயின், அதை சுற்றி தான் இயங்குது. அப்போ ஆண்டாண்டு காலமாக நம்பியிருந்த நம்பிக்கையை உடச்சி புதுசாக ஒன்று சொல்லும்போது மக்கள் அதை அங்கீகரிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இன்றைக்கி அங்கீகரிச்சிட்டாங்க, ஆனால் அன்றைக்கி அதை அங்கீகரிக்கலை. போப்பு என்ன சொல்லிட்டார், நீ பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறீங்க சார்னு சொல்லி போப்புக்கு முன்னாடி ஆஜர் பண்ணுங்கடா, ஆஜர் படுத்துங்கடான்ட்டாங்க. கலீலியோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆயுள் தண்டனைன்ட்டார் போப்பு. கடைசியில் ஆயுள் தண்டனை கொடுத்து அப்புறம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. கடைசியில் கண்ணு தெரியாத வரைக்கும் ஹவுஸ் அரெஸ்ட்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் அவரை கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க, வந்து பிரச்சனை இல்லாத வந்து கண்டுபிடிப்பு நீ பண்ணிக்கலாம், இயற்பியல் கண்டுபிடிப்புகள் பிரச்சனை, அதான் பைபிளுக்கு விரோதம் இல்லாமல் நீ இரு. இன்றைக்கி சிலர் மிரட்டி சொல்கிறாங்க, இல்லை தம்பி நீங்கள் வந்து ரொம்ப இம்மார்டாலிட்டிலாம் பேசாதீங்க, வந்து இதெல்லாம் பேசாதீங்க, ஏதோ அப்படி சாஃப்டாக
மெதுவாக பேசிக்கிட்டே இருக்கேன், நாங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கே போப்பு அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாப்புல. சொல்லி நீங்கள் வந்து பைபிள் கருத்துக்களுக்கு விரோதமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பைபிளே சில வசனங்களை வந்து இவனுக்கு புரிகிற மாதிரி கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இவனுக்கு புரியாதுல்ல சார், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க்னு பேசினா புரியாதுல்ல. அப்போ அவனுக்கு வந்து என்ன செய்கிறாரு, வேறு ஏதாச்சும் தான் பேசணும். அந்த காலத்தில் வந்து வந்து கல்வெட்டு அப்படி தான் பேசணும், கல்வெட்டில் எழுதினால் நன்றாக இருக்கும் அப்படின்னா யோபு. இன்றைக்கி யோபு எழுதுனா ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் பேசியிருப்பான். அப்போ அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு தேவன் பேசியிருக்கிறார். ஸோ நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், போப்பு தூக்கி அவரை உள்ளே வச்சிட்டார். என்ன நடந்துச்சு, கடைசியில் அவர் வீட்லேயும் செத்துட்டார். 300 வருஷத்துக்கு அப்புறம், 350 வருஷத்துக்கு அப்புறம், 1992 மன்னிப்பு கேட்குறார் போப்பு. வந்து கலீலியோவை தெரியாமல் நாங்கள் என்ன செஞ்சு தண்டிச்சிட்டோம், இப்படி தான் சார் நாளைக்கு மன்னிப்பு கேட்பாங்க, நம்ம இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறவங்க ஒரு 50 வருஷம் கழித்து 60 வருஷம் கழித்து நாங்கள் தப்புன்னு சொல்லணும். இன்றைக்கி எப்படி ஃபெய்த் டீச்சிங் ஏற்றுக்கிறாங்க, இன்றைக்கி எப்படி ப்ராஸ்பரிட்டி ஏற்றுக்கிறாங்க, ஹீலிங் ஏற்றுக்கிறாங்க, அப்படி தான் நாளைக்கு இம்மார்டாலிட்டி ஏற்றுக்குவாங்க. ஸோ ஒன்று நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா இடத்துலையுமே மதவாதிகள் இருந்திருக்கிறார்கள், செக்குலர் வேர்ல்டுலாம் இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் புதிய பிரசங்கமும் புதிய வெளிப்பாடும் அந்த ஜெனரேஷனில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் எதிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அட்வான்ஸ்டான மைண்ட் செட்டில் இருக்கிறவன் அதை அங்கீகரிச்சிருக்கிறேன், அதை அனுபவிச்சிருக்கிறான். நீங்கள் அந்த இடத்துல இருக்குன்னு நான் விரும்புகிறேன். என்னை சுற்றி வளர்கிற நீங்கள், என்னை சுற்றி இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அனுபவிக்கிறதை இன்றைக்கி நீங்கள் நான் அனுபவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு வாதைகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, ஜெபிக்கிறார்கள். நாங்களும் ஜெபிக்கிறோம், ஜெபிப்பது தவறல்ல. ஜெபிக்கும்போது என்ன மனநிலையில் நாம் ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா பாருங்கள், ஜபம் என்பது தேவனிடத்தில் பேசுகிற ஒரு விஷயம், ஆனால் அந்த ஜபம் எத்தகைய மனநிலையோடு தேவனிடத்தில் பேசப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். மோசே காலத்தில் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தபோது செங்கல் சுடுவதற்கு வைக்கல் கொடுக்கப்படவில்லை என்றபோது கூட்டம் கூட்டமாக போய் அந்த மூப்பர்களை அழைத்து கொண்டு போய் பார்வனிடத்தில் முறையிடுகிறார்கள், பார்வனிடத்தில் அழுகிறார்கள், பார்வனிடத்தில் கதறுகிறார்கள், அவனிடத்தில் ஒப்பாரி வைக்கிறார்கள், ஐயா எங்களுக்கு இறங்கும் என்று கூக்கரில் இடுகிறார்கள். ஏன், பார்வன் ஒரு கொடுமையான ராஜா, அவன்கிட்ட போய் வந்து என்ன பேச முடியாது, அவன்கிட்ட வந்து சட்டம் பேச முடியாது, அதனால் கெஞ்சு கூத்தாடி தான் வாங்கணும். அப்படி ஒரு கொடூரமான அரசனுக்கு முன்பாக மக்கள் அலறி கேட்டதும் ஜபந்தான், ஐயா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கயான்னு. நம்ம பிதாட்ட அந்த இடத்துல அப்படியா கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. நம்முடைய பிதா பார்வனை போன்றவரா? ஸோ நம்முடைய ஜபங்கள் எகிப்திலே வந்து அடிமைகள் கிட்ட கூக்குரலை போல் இருக்கிறதா? அவர்களுக்கு இக்கட்டு வந்தப்போ அவன் எல்லாம் வந்து அவரை நோக்கி கூக்குரலிட்டாங்க, ஐயா எங்களுக்கு வைக்கல் தெரில, இக்கட்டாகி போச்சு, எங்களை அடிக்கிறாங்க ஆளோட்டிகள், தயவுசெய்து எங்களுக்கு இறங்குங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க. இதுதான் ஒரு அடிமையின் ஜபம். ஆனால் இதே போல் ஒரு இக்கட்டு எஸ்தருக்கு வந்தபோது, எஸ்தர் அகாஸ்வரியிடம் ஒரு மனவாட்டியாய் பிரவேசித்தாள். எஸ்தரும் இக்கட்டில் தான் இருந்தா, பார்வோன் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இக்கட்டில் இருந்தாங்க, ஆனால் இவர்கள் அடிமைகளாக முறையிட்டார்கள், இவ்வளவு மனவாட்டியாக போய் நின்றால். நான் சொல்லுகிறேன், இக்கட்டு வருகிற காலத்தில் நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அணுகும்போது நீங்கள் எவ்விதமாக அணுகிறீர்கள், ஒரு அடிமைத்தன மனநிலையிலா அல்லது மனவாட்டி என்கிற மனநிலையிலா? எஸ்தர் அகாஸ்வரியை அணுகின முறை ஒரு மனவாட்டி என்கிற உரிமையிலே, அதனுடைய விளைவு 127 தேசத்தில் இருந்த தலையெழுத்து மாற்றி எழுதப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனவாட்டியாய் மனவாளன இயேசுனுடைய பிரசனத்தில் நுழைவீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல் நாடுகளில் இருக்கிற தலையெழுத்தை நீங்கள் மாற்றி எழுத முடியும். ஆகவே சபையே, உன்னுடைய நிலைமையை நீ புரிந்துகொள் என்பது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம். அதுதான் வேதம் சொல்லுது. வேதத்தில் நான் யாருன்னு சொல்லுது, போன வாரம் நான் பிரசங்கித்திருந்தேன் சர்ச்சில், 1 Corinthians 12:27, நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சரீரமாக இருக்கிறோம். அப்போ சரீரம்னா நான் வந்து இயேசுவோட சரீரம்னா நான் எப்படி, நான் என்ன இடத்துல இருக்கிறேன்? தலையானது சரீரத்தை போஷித்து காப்பாற்றுகிறது. அப்போ தலையாய கிறிஸ்துவுக்குள்ளே நான் இணைக்கப்பட்டிருக்கிறனால இந்த சரீரம் இந்த தலையால் போஷிக்கப்படுவது போல நாம் எல்லோரும் தேவனாலே போஷிக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். ரெண்டாவது, நாம் நேசிக்கப்படுகிறோம், நாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறோம். பாருங்கள், இந்த பாடியை யாரும் தொடவிடாமல் யாரும் உங்களை அடிக்க வந்தால் தடுக்கிறீங்க. ஏனென்றால்
நீங்கள் இந்த சரீரத்தை நேசிக்கிறீர்கள். அப்படித்தான் உங்களை வியாதி தொட வரும்போது, உங்களை பிரச்சனை தொட வரும்போது, நீங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் தேவன் உங்களை அனுமதி, உங்களை தொடர்றதுக்கு அனுமதிக்கு விட மாட்டார். அவரே உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். என்றைக்கு நான் அவரோட சரீரம்னு புரிஞ்சுக்கிட்டா, சிங்கத்தோடைய உடம்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை தொட முடியாது, சிங்கம் விடாது. அதை நான் சொன்னேன்ல, தலை சிங்கத்தோட மூக்கை தொட்டாலும் அவன் செத்துருவான், சிங்கத்தோட வாழை தொட்டாலும் அவன் செத்துருவான். வாழ் தானே அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா சிங்கத்தோட உடம்போடு இணைக்கப்பட்ட ஒவ்வொரு முடியும் அது பாதுகாப்பானது. அப்படித்தான் இயேசுவோடு இணைக்கப்பட்ட உங்கள் சரீரம், உங்கள் குடும்பம், உங்கள் சபை, உங்கள் ஊழியம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் ஐஸ்வர்யம், அத்தனையும் பூரண பாதுகாப்புக்குள் இருக்கிறது என்பதை இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா வந்து 7 அடுக்கு 8 அடுக்கு பாதுகாப்பு, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இப்போ அந்த ப்ரொடெக்ஷனை பற்றி நான் பேசலை, இப்போ நான் வந்து அட்டாக்கை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்துவின் சரீரம் கொடுக்குற அஃபென்ஸை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் மாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், முதலாவது நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள், அதை புரிந்து கொள்ளு. இரண்டாவது விஷயம், நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம் எப்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக இயங்கியதோ அப்படி நீங்கள் இயங்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், என் சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, என் சரீரத்தை போஷிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ என் பாடி இருக்குது பாருங்கள், என் பாடி வந்து என் பாடியை போஷிக்குது, ட்ரெஸ் பண்ணுது, இது பண்ணு கொள்ளு. அதே நேரத்தில் என் சரீரம் என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணுது, என்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணுது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது ஒழுங்காக்குது. அப்படி தான் கிறிஸ்துவின் சரீரமாக நீங்கள் இருக்கிறபடினால் நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறபடினால், கிறிஸ்துவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறபடினால், அதே வல்லமையிலே உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் மாற்ற முடியும் என்று நான் சொல்கிறேன். இந்த கண்ணுக்கு தெரிந்த உலகத்தை நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற மாற்ற முடியும். அப்போ சொல்ல 10:38 தான் சொல்லுது, தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்துகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார். ஸோ பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன செஞ்சிச்சு, வர்றவனெல்லாம் சோமாக்கிட்டே இருந்துச்சு, நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்ன செஞ்சிச்சு, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிஞ்சிச்சான். அவர் போன இடத்துல எல்லாம் வியாதி அழிஞ்சிருச்சு. நீங்கள் யார்? பாடி ஆஃப் கிரைஸ்ட். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை அதே இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அதே வல்லமை, அந்த பாடியிலிருந்து அதே வல்லமை உங்கள் மேலே என் மேலே இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அதே வல்லம், அந்த சரீரத்தில் இருந்த வல்லமை இன்று நம்ம மீது இருக்கிறது. இயேசுவின் சரீரத்தை தொட்டவர்கள் சுகமாவார்கள் என்றால் என்னை தொடுகிறவர்கள் சுகமாக முடியும். இயேசுவின் சரீரம் தொட்டவர்கள் சுகமானார்கள் என்றால் நான் தொடுகிறவர்கள் சுகமாக முடியும். ஏனென்றால் நான் தான் அந்த சரீரம். நீங்கள் கலிலேயா கடற்கரையோடு நடந்த சரீரத்திலே அவ்வளோ வல்லம் இருந்துச்சு, நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் எவ்வளோ பெரிய வல்லம் இருந்துச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உயிர்த்தெழுந்த அந்த சரீரம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். ஸோ சபையானது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவோட சரீரம் இன்றைக்கி பூமியில், சரீரத்தில் இயேசு இருந்தால் இன்னைக்கு என்ன செஞ்சுருப்பார். என் அன்புக்குரியவர், அதை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் நான் வாய்க்கால்னு சொல்கிறேன். உங்களை தன் மூலமாக தேவன் நம் மூலமாக தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சேனலாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ என் அன்புக்குரியவர்களே, நான் தேவனுடைய சரீரமாக இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் உங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றார். அப்போ சங்கீதம் 82 இந்த வசனம் இருந்துச்சு. இந்த வசனம் சொன்னதுக்கு தான் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை கலப்புனாங்க. என்ன சொல்கிறேன்ல, எந்த கண்டுபிடிப்பும் அறிவியலில் கண்டுபிடிச்சாலும் அது பஞ்சாயத்து வரும், ஆனால் ஒரு 100 வருஷம் கழிச்சு ஐயா தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி ஜஸ்டின் பிரபார் உடைய ஆவியை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்களே நிறைய பேர். நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்டின் பிரபா ஏற்றுக்கொள்ளாத எவனும் விசுவாச அறிக்கை செய்யக்கூடாது. அதுலேருந்து வர 10 காசு கூட நின்று செய்யக்கூட அனுபவிக்கூடாது. நாட் ஓன்லி ஜஸ்டின் பிரபா, கெனத் ஹேகின் இருக்கார். ஹேகின் வந்து ஃபெய்த் டீச்சிங் பேசினார், இன்னைக்கு கோப்லான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்துன்னு நிறைய பேர் இவன் ஹேகினை சொல்கிறாங்க. நிறையா பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அன்றைக்கி பேசினதை இன்றைக்கி வந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பேசி அனுபவிக்கிறாங்கன்னா. அப்போ முதல் ஒரு மன்னிப்பை கேளு நீ. ஆமாம், கிணத்தைய நாவி ஆத்தமாக பார்த்து ஒரு மன்னிப்பு கேளு. கேட்டுட்டு தான் நீ பாசிட்டிவ் கன்ஃபஷனே பண்ணணும். நீ விசுவாசத்தை என்ன செய்யணும், பேசணும். அப்போ எல்லாம் காலப்போக்கில் அவங்க சரியாயிக்குவாங்க. ஆனால் அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு உங்களை ஒரு த்ராட்டில் விட்டுருவாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சாகிற நேரத்தில் மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளை வாழ்க்கையை வாழ விடாமல் கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டுட்டு இந்த குரூப் என்ன செஞ்சிருந்தோம், வந்து கடைசி ஒரு செகண்டில் கல்லை மாதிரி மன்னிப்பு கேட்டு போயிடுவான்.
நம்மளும் நம்ம குழந்தைய நடுத்தருவில் நிற்கணும். இவங்களை நம்பணும், ஏதோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்களா ரைட்டு, அடுத்து அட்வான்ஸாக போனால் அட்வான்ஸாக போயிட்டே இருக்கணும். நான் தியாகங்கள் இல்லைன்னு சொல்லலை, உங்கள் அப்பா வந்து திருவிளக்கில் படிச்சிருப்பார், அந்த தியாகத்தை நீ அசால்ட் எடுக்க முடியாது. அந்த காலத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணாயே தியாகத்தை பற்றி, அதெல்லாம் அசால்ட் எடுக்கக்கூடாது. அதுக்காக இன்றைக்கி நம்ம திருவிளக்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, புதிய வெளிப்பாடுகளை அங்கீகரிக்கக்கூடிய மனநிலை இன்றைக்கு உங்களுக்கு வரும் என்றால், எத்தனையோ புதிய வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்கள் கடவுள் என்பது புது வெளிப்பாடு அல்ல. 2500 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே யார் கொடுத்துட்டாரு? சங்கீதக்காரன் கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அதை கோட் பண்ணுறாரு. நீ மனுஷனாக இருக்க உன்னை எப்படி நீ தேவன் சொல்ல போச்சு அப்படின்னு இயேசுவை கேட்டப்ப இயேசு சொன்னார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா, நீங்கள் வாசிக்கவில்லையான்றார். இப்போ நீங்கள் பிரச்சனையே வாசிக்கிறது இல்லை, நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், வந்தவன் எல்லாமே வாசிக்காமல் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு குரூப் வந்து வாசிக்காமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கேள்வி கேட்டுருக்கு, வாசி பைபிள் என்ன செய்யணும், வாசிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சூழ்நிலை எதற்காக இதை நான் பேசுகிறேன் என்றால், நீங்கள் கடவுள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த பூமியை நீங்கள் வேறு உருவத்துக்கு கொண்டு வர முடியும். இந்த வியாதிகளை இருந்த இடம் தெரியாமல் துரத்த முடியும். அதை பற்றி தான் நான் உங்களை பேச விரும்புகிறேன். ஸோ மனிதன் தன்னை புரிந்து கொள்ளும்போது பிசாசனவன் அஞ்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஆமாம், அதனால தான் பைபிள் சொல்லி, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அதை நீங்கள் பார்க்கணும், முதல் அப்படி வாசிக்கணும், அண்டர்லைன் த வேர்ட், என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அவருக்குள்ளே சங்காரம் ஆகணும், ஆகலாம். எதனால்? பரிசுத்தம் இல்லாதனால, அறிவில்லாததினாலே, அறிவில்லாததினாலே. அப்போ பரிசுத்தம் இல்லாததினாலே, பரிசுத்தம்னா முதல் என்னன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் அதை சொல்லிட்டு வரேன், நீங்கள் பரிசுத்தவான்கள்ன்றது முதல் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க? அத்தனை பேர் நீங்கள் பரிசுத்தவான்கள். எதை வச்சு பரிசுத்தவான்கள்னு சொல்கிறீங்க? நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து 10 தட்டு இருக்குது சார், 10 தட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது எந்த தட்டை யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் தட்டை தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், ஏன்னா அந்த தட்டை உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பிரித்து வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் பிரித்து வச்ச உங்கள் தட்டு அழுக்காக இருந்தாலும் நீ உங்கள் தட்டில் சாப்பிட்றீங்க, ஏன் சொல்லுங்கள்? அது அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் தட்டு தான் சுத்தமாக தெரியும், ஏன்னா அது பிரித்தெடுத்து வச்சுருக்கீங்க. இன்னொரு தட்டு புதுசாக இருந்தாலும் இன்னொருத்தையும் சாப்பிட்ற தட்டில் நீ என்ன செய்ய மாட்டீங்க? சாப்பிட மாட்டீங்க. அப்போ பரிசுத்தம்னு என்ன தெரியுமா? எனக்குன்னு எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் பரிசுத்தம். ஸோ ஹோலினஸ்ன்ற வார்த்தைக்கு கிரீக் ஹீப்ரூவில் என்ன இருக்குன்னா செப்பரேட்டட் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ தேவன் நம்மளை செப்பரேட் பண்ணியிருக்கிறார், அவ்வளோதான். அப்போ ஏன் தட்டு அழுக்காக இருந்தாலும் ஏன் தட்டில் தான் சாப்பிட்டா தான் எனக்கு சுத்தமாக இருக்கிற ஒரு ஃபீலு, இன்னொரு தட்டு புதுசாக இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அப்போ சுத்தம்ன்றது நல்லா கவனிங்க, தட்டு எவ்வளவு அப்படியே பார்த்து இந்த தட்டு பலவலன் இருக்கா, இந்த தட்டு பலவலன் இருக்கான்றது இல்லை, இது ஏன் தட்டா அப்படின்றது தான் சுத்தம்ன்றது நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. அப்படித்தான் என்றைக்கு இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க, அன்றைக்கி அவங்களை தூக்கி செப்பரேட் பண்ணிட்டார், தேவன் இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுட்டார்ல, அப்போவே நீங்கள் பரிசுத்தவான்கள் தான். ஸோ அப்படித்தான் தேவன் உங்களை சொல்கிறார், நீங்கள் எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், அதனால் நீ தாண்டா என்னுடைய பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம்னா நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னு இல்லை, உங்களை தனக்குன்னு பிரித்து வச்சனாலும் நீங்கள் பரிசுத்தம் ஜனம். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுக்கு பரிசுத்தமான ஜனம். ஸோ நான் பரிசுத்தம் இல்லாததினால் சங்காரமாகவில்லை, நான் அறிவில்லாததினால் சங்காரமாகிறேன். அப்போ எதிர்மறையான அந்த காரியங்கள் வரும்போது பிசாசுவா, நீ பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஏன்னா பரிசுத்தம் இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டா நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும், ஆனால் வியாதி 3 மாதத்துலேயே உலகத்தை கபலீகரம் பண்ணிட்டு போயிடும். ஆமாம், இந்த வியாதி ஒரு 100 வருஷம் இருக்க போதுன்றீங்களா? கட்டாயம் கிடையாது. இதுக்கு ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டில் அதுவாக போயிடும், அதுக்கு மேலே அது இருக்க முடியாது. நீ சரி பண்ணுறது அது போனதுக்கப்புறம் தான் சரி பண்ண போகிற, அதுவாக ஒரு டேட்டில் போயிடும். அப்போ நம்மது இங்கே ஜோம் பண்ணிகிட்ருக்கோம், அதுவாக போகிற டேட்டுக்கு முன்னாடி அதை அனுப்பணும், அதுக்கு தான் நம்ம ஜோம் பண்ணுறோம், அதுக்கு தான் இப்போ சத்தியத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கும்போது தான் நம்ம வல்லமையும் வார்த்தையும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் வாதைன்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறப்ப போயிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு என்ன இருக்காது, லேப் இருக்காது. உங்களுக்கான 100 வாதையை கொடுக்க முடியுமா? ஒரு 5000 பேர் சாகடிக்க முடியுமா? இது நடக்கும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் படித்ததை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும். ஒரே நாளில் பெண்கள் எல்லாம் செத்துச்சு, ஒரே நாளில் வந்து வண்டுகள்லாம் செத்துச்சு, ஓவர் நைட்டில் அற்புதம் செஞ்சார். இன்றைக்கி அதை ஆப்ரேட் பண்ணுறான்னு சொன்னால் இப்போ எப்படி சார், கொஞ்ச நாள் ஆகட்டும், ஓ கொஞ்ச நாள் ஆனால் உனக்குன்னு ஒரு வாதம் வரணுமா திரும்ப நான் கேட்குறேன்.
திரும்ப ஒரு 5000 பேர் சாவாயன் 5 வருஷம் கழிச்சு நீ ஒரு விஷயத்தை நாளைக்கு செஞ்சு பழகிறதுக்காக ஒரு வாதம் புதுசாக வரணுமா? இனி ஒரு வாதம் வரக்கூடாது. அப்போ இந்த ஒரே நாட்டு ஒரே நாள் அற்புதம்ன்றது என்னைக்கு பயன்படுத்துறது, என்னைக்கு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி, இன்றைக்கி தான் இந்த வாதையில் தான் நம்ம அதை பயன்படுத்தி அதை முற்றிலுமே அழிக்கும்படி கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ வெளிப்பாடுகள் பிசாசு விரும்புவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம் என்றால், நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தாலும் நாம் அறிவில்லாதவர்களாய், நம்மை குறித்து அறிவில்லாதவர்களாக இருந்தோம் என்றால் நாம் எல்லோரையும் போல தான் சங்காரமாகிறோம். அதனால் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சாலமோன் சொன்னான், இருப்பு ஆயுதம் மழுங்களாக இருந்தால், பிரசங்கி 10:10, ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அவன் மிகுந்த பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒரு காரியத்தை செவ்வாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ ஒரு ஆயுதம், இருப்பு ஆயுதம் மழுங்கி இருந்தால் அதை போட்டு 100 வெட்டு வெட்டணும். வாழை மரத்தை நீங்கள் வந்து வெறும் மரக்கட்டையை வச்சு இல்லை கூறு இல்லாத இதை வச்சு வெட்டினீங்கன்னா ஒரு 10 தடவை வெட்டினா தான் அதை அடித்து செதைச்சி உடைக்க முடியும். ஆனால் நல்ல ஷார்ப்பான ஒரு அருவாள் எடுத்து, நல்லா ஷார்ப்பாக இருக்க அருவாள் எடுத்து வெட்டினா ஒரே வெட்டில் வெட்டிடலாம். அப்போ ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் சாலமன் சொல்கிறார். அதே உலகத்து மக்கள் கூட சொல்கிறாங்க, கத்தியை தீட்ட அப்போ புத்தியை தீட்டு, புத்தின் வசனம் வர வர, ரெவலேஷன் வர வர உங்களுடைய வேர்ட்ஸ் மைண்ட்லாம் ஷார்ப்பாகிடும் பாருங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், இந்த பூமிக்கான சகலத்தை இயேசுக்கு ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். இனி இந்த பூமியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்லையும் வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நாமத்தில் இந்த நிமிஷத்தில் மறைவதாக என்று கட்டளையிடும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மறுபடியும் இந்த சங்கீதம் 82 நான் வரேன். நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார். நான் வாசித்து நான் அதை பற்றி கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறேன். சங்கீதம் 82:6. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வசனத்தை பேசும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ தேவனா? நான் சொல்கிறேன், நான் தேவன் இல்லை, நம்ம எல்லாருமே தேவர்கள், நாம் தேவர்கள். அப்போ நீ சாக மாட்டியா? உனக்கு வந்து காய்ச்சல் வராதா? உனக்கு பிரச்சனை வராதா? நீ எப்படி தேவன் சொல்கிற அப்படின்னா, இதெல்லாம் உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், காய்ச்சல் வர்றனால நான் விழுந்து போன மனிதனா அல்லது தேவனாய் நான் இருக்கிறதுனால எனக்கு காய்ச்சல் வரக்கூடாதா? எந்த ரூட்டில் வரீங்க சார்? இன்றைக்கி சில விஷயங்கள் உங்கள்ட்ட வெளிப்படலை, அதனால் நீங்கள் அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அது தான், நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னப்போ, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, நான் ஓடி போய் பார்த்தேன், அவனுக்கு மீச இல்லை. அவன் எப்படி நான் ஆம்பளை பையன்னு சொல்கிறது? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறீங்களே சார், கடவுள்னா வந்து அழியாமல் இருக்கணும், கடவுள்னா வந்து இருக்கணும்னு. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்றனால நான் கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? என் பையனை போய் பார்க்குறேன், ஆம்பளை பையன் நான் கேட்டேன், ஆம்பளை பையன் மீசையை காணும் அப்படின்னு அவன் சொன்னேன், நீ மீசை இல்லை சார், ஆனாலும் அது ஆம்பளை பையன்தான். அது ஆம்பளை பையனாக இருக்கிறனால சீக்கிரத்தில் மீசை என்ன செய்யும், முளைக்கும். அப்படித்தான், மீசை முளைச்சோன்னு அவன் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, அவன் ஆம்பளை அப்புறம் தான் மீசை வரும். அப்படித்தான் நீ வந்து இதெல்லாம் நடந்தவொன்னே கடவுள் கிடையாது, நீ கடவுள்ன்ற புரிந்து கொள்ளும் போது தான் அவருடைய சாயல் சார். சார் சிங்கத்தோட குட்டி என்ன சார், நரிக்குட்டியா இந்த பன்னிக்குட்டியா? ஏ என்னையா, நீ வந்து சிங்கத்துக்கு பிறந்தே சிங்கக்குட்டின்ற, அப்போ கடவுளுக்கு பிறந்தவன் யாராயா இருப்பான்? ஆ, நீ வேணும்னே மக்களை டைவெர்ட் பண்ணுறீங்க. என்ன டைவெர்ட் பண்ணுறீங்கன்னா, இவர் கடவுளுக்கு மேலே கடவுள்ன்றார் அப்படி நாங்கள் சொல்லவே இல்லை, கொண்டே போடுவேன். நீ வந்து 50 பேரையும் டைவெர்ட் பண்ணுறதுக்காக பொய்யான பிரச்சாரம் செலுத்துகிற. நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கடவுள் என்று சொல்கிறோம். இந்த இடத்துல அழகாக சொல்கிறாரு, இது ஆசாபின் சங்கீதம் நான் நினைக்கிறேன் நான். ஆமாம், சொல்கிறாரு கடவுள் சொன்ன வார்த்தையை, நீங்கள் உன்னதமானவரின் மக்கள், நீங்கள் எல்லாருமே உன்னதமானவருடைய மக்கள் என்று சொல்லி இருந்தேன், ஆனாலும் நீங்கள் சாதாரணமாக செத்து போனீங்கடா. அழகாக சொல்கிறார் பாருங்க, இவாருங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன், ஆனாலும் நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல வீழ்ந்து போவீர்கள். எப்படி அழகாக இருக்கு பாருங்கள்,
கடவுள்னு நான் உன்னை சொல்லியிருந்தேன், ஆனால் நீ வெட்டியாதான் செத்து போனேன். அதுதான் சார் நீ நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் நான் சொல்கிறேன் நான். அப்போ கடவுளே இங்கே வருத்தப்பட்டு சொல்கிறார், உங்களெல்லாம் நான் கடவுள்னு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் லோக பிரபுக்களை ஒருத்தனை போல இந்த சாதாரண மனுஷனாக நீங்கள் செத்து போகிறீங்களா அப்படின்றார். இன்றைக்கி அதான் நான் சொல்கிறேன். ஸோ எப்போ அந்த கடவுளாக இருக்கிறவன் கடவுளை போட செயல்பட ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது தான் இந்த உலகத்து மனுஷனை போல் நம்ம சாகாமல் இருக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் ஏன் அப்படி செத்து போனீங்கன்னா, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்யாதனால நீங்கள் கடவுளாக இருந்தும் நீங்கள் சாதாரண ஆள் மாதிரி செத்து போயிட்டீங்கடான்னு அழுதார். இதைத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீ கடவுளாக இருக்கிற இருந்து எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா, நீயும் எல்லாரையும் போல கொரோனாவில் பாதிக்கப்பட்டு எல்லாரையும் போல நம்ம வாழ்க்கையில் காய்ச்சல் வந்து மற்றவர்களைப் போல காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்கிற ஆயிரக்கணக்கான பேர்கள் ஒருவனைப் போல நீயும் நானும் மரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது நான் தேவர்கள் என்பதையும் இந்த ஒரு தேவனாக இருக்கிறவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதையும் நான் புரிந்து கொள்ளாத போது. இப்போ நான் நியாயத்தீர்ப்புன்ற ஒரு தலைப்பில் தியானிச்சுக்கிட்டே வரேன். அதில் ஒரு பாட்டு தான் இது, இதைத்தான் நீ பேசுகிறேன். நான் சீக்கிரத்தில் இந்த நியாயத்தீர்ப்புனா என்னென்னு ஒரு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது முடிஞ்சோன்னு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நியாயத்தீர்ப்புனா என்னென்னு. இப்போ இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனாகிய அதாவது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் மீது எப்படி ஒரு நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டும் என்பதை பற்றி கடவுள் வந்து இதில் பேசுகிறார். வாசிக்கிறேன் முதல் வசனம், தேவ சபையிலே, ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறேன், தேவ சபையிலே தேவன் எழுந்தறி இருக்கிறார், தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார், தேவர்கள் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார். இந்த இடத்துல நியாய தீர்ப்புன்னு வருது. இதுக்கு கீழே வர்ற வசனத்தில் வருது, நியாய தீர்ப்பை அவர் என்ன செய்கிறாராம், தேவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யார் கொடுத்துருக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் தேவர்களாய் வைத்திருக்கிறவர்கள் கொடுத்துருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட்டுன்றது நல்லா கவனிங்க, தேவன் நம்ம மேலே கொடுக்கறது இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு, ஜட்ஜ்மெண்ட்டுன்றது நம்ம இந்த உலகத்து மேலே கொடுக்கறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு. பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறிவீர்களா? பாருங்க, பூமி இல்லை சார், ஏஞ்சல்ஸை நம்ம ஜட்ஜ் பண்ணுவோமா? இந்த உலகத்தை நம்ம வந்து என்ன செய்வோமா? நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துவோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இந்த பூமியில் வருகிற அத்தனை வியாதியும் சுமந்து தீர்த்த பிறகு பிசாசு சற்றும் சட்டத்தை மதியாதவனாய் சட்டப்பூர்வம் இல்லாதவனாய் அவன் இந்த பூமியிலே படையெடுத்து வருவான் என்றால் அவனுக்கு எதிராக நியாய தீர்ப்பை செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பை செலுத்துற மாதிரி அதுக்கு பிறகு தான் ஜெபம். அதுதான் பைபிள் சொல்லுது, சங்கீதத்தில் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மீது செலுத்துவதற்கும் அந்த வசனம் வந்து பார்த்தீங்களா. அப்போ நம்ம எதுக்கு இருக்கிறோம், எழுதப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் அவன் மேலே சொல்லணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவை எல்லாத்தையும் சுமந்த பிறகு எங்களுக்கு வியாதியை கொண்டு வர்றதை கொண்டு அதிகாரம் இல்லை பிசாசு, எடுவும் கையை, உன் மேலே நான் ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறேன். சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், கையை எடுக்கிறான் பின்னாடி இயேசு நாமத்தில். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் மோசே எகிப்தில் கொடுத்தான், எகிப்து தேவர்கள் மீது நான் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன் அப்படின்னா. அவன் 10 அற்புதம் செஞ்சான் இல்லைங்க, 10 அற்புதமும் என்ன தெரியுமா, 10 கடவுள் மேலே வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. பேனுக்கு ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க, வெட்டுக்கிளிக்கு ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க, தவளைக்கு ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க. அந்த தவளையை போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் சொன்னால் ஒரே நாள் நைட்டு நான் சொன்ன தவளைலாம் வரண்டான் வந்துருச்சு. இவன் போய் தவளைலாம் போகணும்னு அந்த தவளை சாமிகிட்ட கும்பிட்றாங்க, ஒன்றும் போகலை. அடுத்து நான் மோசே சொல்லிட்டேன், தவளை ஃபுல்லாக செத்துருச்சு. அப்போ சொன்னான், டே தவளை உனக்கு சாமி, ஆனால் சாமியை நம்ம கீழே தான் இருக்கிறாரு அப்படின்றத காட்டுறதுக்கு தான். ஏன் தவளையை செலக்ட் பண்ணார், ஏன் பேனை செலக்ட் பண்ணார், ஏன் இதெல்லாம் செலக்ட் பண்ணார்னா, இது எல்லாம் அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்த சாமி. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் அந்த சாமி மேலேயே கொண்டு வந்தார் கர்த்தர். அப்படித்தான் இந்த கொரோனா மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீயும் நானும் கொடுக்கும்படி தேவனை அழைத்திருக்கிறார். COVID-19 இஸ் அ நேம் ஆஃப் அ டெவில், நேம் ஆஃப் ஐ நெய்வில், அது ஒரு பிசாசுடைய பெயர். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நான் இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை ஓ மேலே செலுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது அது நடக்கிறது, அது நடக்குது. உங்களுக்கு தெரியுமா சார், நீங்கள் சொல்லும்போது என்ன நடந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா, அது நடந்துக்கிட்டு இருக்கு இயேசு நாமத்தில். என் அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, தேவர்களுக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாராம். பாருங்களேன், தேவ சபையில் தேவன் எழுந்திருக்கா, தேவர்கள் நடுவில் நியாயம் விசாரிக்கிறார். எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுவீர்கள்,
நீங்கள் ஒரு ராஜா, நீங்கள் வந்து உன்னதமான மக்கள், உங்களை கடவுள்னு வச்சுருக்காருன்னா ஒருத்தன் தப்பு பண்ண வந்தா சரி விடியா, வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்குது, போயானவனை அனுப்பிச்சி விட்டா சரியா? அப்படித்தான் ஒரு வியாதி வந்துச்சுன்னா வாழ்க்கைனா வரதா சார் செய்யும், மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும். வியாதி வரும், சளி வரும், தும்மல் வரும், சரி சரி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான்னா அந்த பிசாசு கவி முகதாட்சியம் பண்ணிட்டான். அல்லது இது கடவுளோட நியாய தீர்ப்பு சார், இது கடவுள் நம்மளை கொட்டிக்கிட்டு இருக்கார் சார் என்று பிரசங்கம் பண்ணால் நான் துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுகிறேன். பைபிள் சொல்லுது எது வரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்து, இதுக்கு பேர் அநியாய தீர்ப்பு. நான் சொல்லவா, கொரோனா வந்தது நியாயம்தான் அப்படின்னு எவன்லாம் சொல்கிறானோ அவன்லாம் அநியாய தீர்ப்பு செய்கிறான். நான் சொல்கிறேன் இயேசு சிலுவையில் சுமந்த பிறகு கொரோனா வருவது அநியாயம் என்று நான் சொல்கிறேன். இதுதான் நியாயமான தீர்ப்பு. எத்தனை பேர் வந்து எத்தனை மத தலைவர்கள் இது வருவது நியாயம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அநியாயமாக தீர்ப்பு செய்கிறார்கள். இது நியாயம் அல்ல. ஏனென்றால் அந்த நியாயத்தீர்ப்பு இயேசு மீது வந்தது, ஒட்டுமொத்த உலகத்தின் நியாயத்தீர்ப்பு இயேசு மீது வந்தது. இதோ அந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்ப்பு செய்யப்படுகிறான், இப்பொழுது அவன் புறம்பே தள்ளப்படுகிறான். இந்த நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்தின் மீது வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். நீதி சரி கட்டப்படும் நாள் என் மனதில் இருந்தது என்று சொன்னார். நம் அத்தனை பேருக்கும் சரி கட்டப்பட வேண்டிய நீதி சிலுவையில் இயேசுவினிலே சரி கட்டப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ சரி கட்டப்பட்டபடினால் மறுபடியும் நமக்கு சரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ந்து கொண்டு பாரபட்சம் இல்லாமல் தயவுதாட்சியம் இல்லாமல் வியாதியின் மீது நீங்கள் நியாயத்தீர்ப்பை செலுத்தினால் நீங்கள் கடவுளுடைய உன்னதமானவருடைய மக்கள். நீங்கள் அவனுக்கு முகதாட்சியம் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பொசிஷன்லேருந்து இறங்கிட்டீங்க. பிலாத்து என்ன சார் தப்பு பண்ணா? பிலாத்து என்ன தப்பு பண்ணா? கை கழுவிட்டார் சார். ஏன் கை கழுவி? நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை கை கழுவுறீங்க. கொரோனா வந்தப்போ டெய்லி கை கழுவுறீங்க சார் காலையில் நேரத்தில். அப்போ உங்களை எல்லாம் இருந்து உள்ளே போட்டுருவோமா? பிலாத்து கையை கழுவிட்டான், பிலாத்து கையை கழுவிட்டான், நீ தான் கையை கழுவுற. இல்லை சார், கை கழுவுறோம்னா இது இல்லை சார், நாங்கள் வந்து வைரஸ் வராமல் இருக்க கை கழுவுறோம். பிலாத்து பொசிஷன்லேருந்து கை கழுவுனா? தெரியுதுல்ல, அது தெரியுது. அப்போ உன் பொசிஷன்லேருந்து நீ கை கழுவாத. உன் பொசிஷன் என்ன? எழுந்து நின்று நியாயம் தீர்ப்பது. அதிலிருந்து கையை கழுவிட்டு நிற்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற மேலே பிசாசின் கரம் படாதபடிக்கு உங்கள் தேசத்தை, உங்கள் நாட்டை, உங்கள் பகுதியை எந்த அளவு உங்கள் விசுவாசம் இருக்குதோ, எந்த அளவு உங்கள் அத்தாரிட்டி இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கையை நீட்டி நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் நீங்கள் அவனுக்கு முகதாட்சியம் பண்ணுறீங்க. அப்படி செய்யாதனால தான் என்ன விளைவு வருதுன்ற சொல்லணும். வாசிக்கிறேன், நீங்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பைபிள் சொல்லுது அவனுக்கு இந்த உலகத்தில் பாதிக்கப்படுறான் பாருங்க, அவனுக்கு நீங்கள் சொல்லணும், ஜெபிக்கணும், ஆண்டவரே நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தானே அறிவாங்க, நீங்கள் இவன் அசுத்தமானவன் யார் சொல்ல முடியும், யார் சார் சொல்ல முடியும்? துன்மார்க்கனை கூட அசுத்தம் சொல்லக்கூடாதான். பேதுரு சொன்னால் அசுத்தமானதை நான் புசிக்கிறது இல்லைன்னா. கர்த்தர் என்ன சொன்னார் பேதுருட்ட? என்ன சொன்னார்? தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் சொல்லாத சொன்னாரா இல்லையா? யாரை சொன்னார்? கிறிஸ்தவர்களை சொன்னாரா? புறஜாதியாவே சுத்தமாக்கிட்டேன்றாரு. ஸோ தேவன் சொன்ன வார்த்தையின்படி புறஜாதியை சுத்தமாயிட்டானா, புறஜாதியை தொடுவதற்கு கூட பிசாசுக்கு வாதையை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஸோ அவனுக்காக நம்ம வந்து வாயை திறக்கணும். அவனுக்காக, பலவீனனுக்காகவும் எளியவனுக்காகவும் ஏழைக்காகவும் திக்கற்றவனுக்காகவும் நியாயம் செய்வதற்கு பேர் தான் நமக்கு பேர் கடவுள், காடு. நமக்கு பேர் கிங், உன்னதமானவருடைய மக்கள். இந்த பூமியில் நம்மளை நம்பி அனுப்பிச்சு விட்டுருக்காருன்னா நீங்கள் போய் வந்து அவர்கிட்ட போய் முறையிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சார் ஒரு டிராஃபிக் போலீஸை அனுப்பிச்சி விட்ருக்காரு, யார் கமிஷனர் எல்லா பக்கம் அனுப்பிச்சி விட்ருக்காரு, அது கீழே வந்து யார் டிஎஸ்பி எஸ்பி இதுமாதிரி அவங்க இருக்கிறீங்க, ரைட்டு. அந்த ஹையர் ஆகிருக்கே எனக்கு தெரில, கமிஷனர் பெரிய ஆள் தெரியும், அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்படி வராங்க. கீழே வந்து ஒரு டிராஃபிக் போலீஸு, அந்த லாரி வந்துச்சுன்னா எதுவும் போகிற லாரியை ஃபுல்லாக நிப்பாட்டுப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் என்ன செய்யணும்? போய் நிற்கணும். லாரி வந்து என்ன செய்யணும்? வேகமாக வருது ஒரு லாரி, என்ன செய்யணும்? கையில் அவருக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸ்டாப் போர்டு கொடுத்துருக்காங்க, கையில் ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த டிராஃபிக் போலீஸ் இப்படி காமிச்சாருன்னா அவன் என்ன செய்யணும்? நிற்கணும். நிற்பான், நிற்பானா மாட்டானா? நிற்பான். எவ்வளோ பெரிய ஆலையும் கூட ஒரு சாதாரண ஒரு பிசி நிப்பாட்ட முடியுது. இந்த ரோட்டுக்குள்ளே வரவனை விடாதன்னா அந்த இடத்துல எம்எல்ஏ வந்தாலும் நிப்பாட்ட முடியும். அவனால் யார் வந்தாலும் நிப்பாட்டுன்னு உத்தரவு வந்துருச்சா நிப்பாட்டு, எம்எல்ஏவே நிப்பாட்டிடலாம். ஒரு முறை பில்லி கிராம் ஒரு பெரிய ஒரு ஒரு வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறார், வாட்ச்மேன்ட்டை வெளியில் சொல்லி செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஐடி கார்டு இல்லாமல் ஒருத்தனையும் உள்ள விடக்கூடாதுன்னு இருக்காங்க.
50 பேருக்கு ஐடி கார்டை பார்த்து பார்த்து உள்ளே விட்டுட்டு இருக்கான். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் உலகமங்கலேருந்து பில்லி கிராம ஒரு தடவையாச்சும் நேரில் பார்த்தோம்னா வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. செக்யூரிட்டி ஃபுல்லாக கார்டை பார்த்து உள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க. காரில் வராரு பில்லி கிராம். பில்லி கிராம் கார்டு எடுத்துகிட்டு வரல, ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரல, நிப்பாட்டிட்டான் செக்யூரிட்டி. கார்டு எடுத்துகிட்டு வாங்க, கார்டு எல்லாம் விட முடியாதுட்டேன். கொஞ்சம் யோசிங்க, பில்லி கிராம் நிற்கிறார், நம்மளாம் அந்த என்ன செய்ய நின்றுட்டார், போய் டிரைவர் அனுப்பிச்சு கார் எடுத்துகிட்டு வாடான்ட்டார். அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க காரில், எல்லாம் பார்த்துக்கிட்டே காடை காமிச்சிட்டு போகிறேன்ட்டு ஒரே பில்லி கிராம் நிற்கிறான்னு கூட்டிட்டாங்க. கூடின உடனே பில்லி கிராம் எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குகிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ அவர் எதுக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டால், ஐடி கார்டு கொண்டு வரல. உடனே அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டேன், கூப்பிட்டு, ஹே யார் தெரியுமா இவர், இவர் தான் என் நடத்திக்கிட்டு இருக்காரு, இவரை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு பில்லி கிராம் அவரேக்கு நீங்கள் சத்தம் போடுறீங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர்கனைசர்ஸ் தான் சத்தம் போட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாரான், கார்டு இல்லாமல் உள்ளே விடக்கூடாது, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொன்னது தானே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சொன்னதை செய்கிறது செஞ்சாலும் திட்டுறீங்க, செய்யாட்டாலும் திட்டுறீங்க, என்ன அர்த்தம் சொன்னாராம். பார்த்தீங்களா, ஒரு செக்யூரிட்டி கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினா அதை நடத்துகிறவனே நிப்பாட்ட முடியும். ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு பெரிய லாரி வருது அப்படின்னா அந்த லாரியை நிப்பாட்டு கை நின்று அது நிற்கும். உடனே டிராஃபிக் போலீஸ் லாரியை பார்த்துட்டு, ஸ்கூட்டர்லாம் நிப்பாட்டிட்டேன், லாரி எப்படி நிப்பாட்டேன்னு சொல்லி உடனே நேராக கமிஷனருக்கு ஃபோன் போட்டேன், ஐயா ஒரு லாரி வேகமாக வருது அப்படின்னா அவர் என்ன சொல்வார், கமிஷனர் ஏன் டேண்டா பேசுகிற, நீ கை நீட்டினியா, நீட்டிட்டு நிற்காமல் போச்சா, இல்லை கையே நீட்டலை, வர பார்த்தனும் பயமாகி போச்சு, எதுக்குடா பயப்படுற, உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன், கையை நீட்டு வண்டியை நிப்பாட்டு. இன்றைக்கி எல்லோரும் டிராஃபிக் போலீஸாக இருந்துட்டு கமிஷனர்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி டிராஃபிக் போலீஸை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது, அதுதான் வந்து இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை பரமாத்மா குரு சீசர்கள் மாதிரி ஆகிட்டுருக்கு, ஆகிப்போச்சு. இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்ன செய்யணும், நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், நீங்கள் உன்னதமானனுடைய மக்கள், நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லியிருந்தும் நீங்கள் முகதாட்சணியம் பண்ணுறீங்க வியாதிக்கு. எளியவனையும் சிறியவனையும் காப்பாற்றுறானா, நீ பாவி நீ பாவி நீ பாவம் செஞ்ச, அங்கே வந்து என்ன பண்ணாங்க, டான்ஸ் பண்ணாங்க, வந்து கேபரே ஆடினாங்க, இங்கே வந்து டிஸ்கோத்தே ஆடினாங்க, இங்கே அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் குற்றத்தை சுமத்தி, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி இருட்டடிப்பு பண்ணி டோட்டலாக என்ன செய்கிறீங்க, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை எதிரியான பிசாசின் மீது செலுத்த மறந்தீர்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கன் கைக்கு அவனை தப்புவிக்க வேண்டும். அஞ்சாவசனம் சொல்லுது, என் தேவர்கள் ஆங்கிலத்தில் இருக்கு, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திவாரமே அசைகிறது. பார்த்தீங்களா எப்படி வருத்தப்படுறார் பாருங்க, என் தேவர்கள் அறியாமல் உணராமல் இருக்கிறான், அந்தகாரத்தில் இருக்கிறான், இருட்டுக்குள்ளே இருக்கான், அதனால் அஸ்திவாரமே அசையுது. அதை பார்த்து டென்ஷன் ஆகி தான் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன், ஆனாலும் நீங்கள் மனுஷனைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். என்னைக்கு நீ நியாய தீர்ப்புன்ற அதிகாரத்தை எடுத்து நீ செலுத்தலையோ அன்னைக்கு எல்லாருக்கும் நடக்கிறது உனக்கு நடக்கும். என்னைக்கு நீ நியாய தீர்ப்பை கையில் எடுத்து இயேசு நாமத்தில், நான் உன்னதமானவருடைய மக்கள், நான் தேவனுடைய சாயில் இருக்கிற இந்த பூமியிலே தேவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு உன் அதிகாரத்தை நீ செலுத்துகிறாயோ, அன்றைக்கு தான் எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கு நடக்காது இயேசு நாமத்தினால். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எல்லாரையும் மாதிரி, நான் நிறைய நேரம் கேட்பேன், ஏன்டவரே எல்லாரையும் மாதிரி சிலருக்கு நடக்குது, நான் தேவன் என்பதை புரிந்து கொண்டு அதை எழுந்து நின்று என் அதிகாரத்தை நான் செலுத்தாதப்ப பிசாசு எல்லாரையும் தட்டும்போது நம்மளையும் தட்டிட்டு போகிறான், இனி அது நடக்காது. ஆமேன். அதனால தான் நீங்கள் தேவர்கள்ன்றதெல்லாம் புரிஞ்சு அந்த வசனத்தெல்லாம் சொன்னால் குதிக்கிறான் பாருங்கள் பிசாசு, சிலர் கிளறி விடுறான் பாருங்கள். இவங்க அம்புட்டு பேரும் சாத்தானுடைய நேரடி பிள்ளைகள். ஆமாம், மறந்துடக்கூடாது நீங்கள், இவங்க எல்லாமே வந்து டைரக்ட் எப்படி வந்து ஆன்டிகிரைஸ்ட் மாதிரி. அதாவது நீங்கள் தேவர்கள்னு சொல்கிறதுக்கு எவனெல்லாம் கோவப்படுறானோ அவன் அம்புட்டு பேர் பிசாசு பிள்ளைங்க. ஏன்னா உங்கள் அதிகாரத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது பிசாசு கொதிக்கிறான், அவன் வயிறு எரியுது, அந்த எரிச்சலை கொண்டு வர்றவன் தான் இந்த குரூப் எல்லாம். சார் கடவுள்கிட்டான் கடவுள்கிட்டான் இப்படி இப்படி வந்து நல்ல பல மாதிரி பேசி கூட்டத்துக்குள்ளே பார்த்துருக்கீங்களே, நல்ல மாதிரி பேசி கலப்பரத்தை உண்டாக்குவாங்க பாருங்க. இவங்க ஃபுல்லாக அந்த சங்கிகள் ஃபுல்லாக அம்புட்டு வந்து என்னென்னா வந்து கிரிமினல்ஸ். இவங்க ஃபுல்லாக
நல்ல பலமாக நிற்பாங்க. கர்த்தரை பற்றி பேசலாமா சார், சார் கடவுள் சொல்லாமா, அம்புட்டு பேரும் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கிற கிரிமினல்கள் இவன் ரொம்ப ஜாக்கிரதை, நல்லவள மாதிரியே பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இவர்களுக்குள்ளே மிகப்பெரிய இவங்களுக்கே தெரியாது, அதான் மேட்ரு. இவங்களுக்கு பின்னாடி பிசா சொல்லுவாங்க, கடவுள்ன்றவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா அடுத்த அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லி இவங்களை தூண்டி விடுவான். அவ்விதமாக உங்களுடைய பொசிஷனை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி பிசாஸ் இந்த காரியங்களை செய்கிறான். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். கர்த்தர் சித்தமானா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் எந்திரிச்சு அதிகாரத்தை செலுத்த முக்கியமான இடத்துக்கு நான் வரேன். புதிய எருசலேம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. புரிஞ்சவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். புதிய எருசலேம் வானத்துலேருந்து வந்து அப்படியே ஜல 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 ஜலன்னு இறங்காது. புதிய எருசலேம் என்பது நம்மால் சிருஷ்டிக்கப்படுகிறது. இப்போ ஆவியானவர் என்னை காலையில் ஒரு கேள்வி கேட்டார், புதிய எருசலேமு வானத்துலேருந்து வருதா நீ செய்யணுமா அப்படின்னு நீ தெரியும். முதல் பழைய எருசலேமை யார் கட்டினது அப்படின்னு கண்டுபிடினார். பழைய எருசலேம் விழுந்து இடிஞ்சு கிடந்துச்சில், அதை எடுத்து கட்டினது யார்? கடவுள். தேவதூதர்லாம் மனுஷனா? பழைய எருசலேம மனுஷன்தான் கட்டினானா? புதிய எருசலேமே மனுஷன்தான் கட்ட போகிறான். ஆமேன். அதை பற்றி நான் தொடர்ந்து நான் கர்த்தர் சித்தமான ஞாயிற்றுக்கிழமையில் பேசுகிறேன். புதிய எருசலேமே இப்போ நம்ம கட்ட போகிறோம். பழைய எருசலேமை நிகழ்மையாக கட்டினான், அவன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து கட்டினாய். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை கட்டினாய். அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன மீனிங்? இன்றைக்கி புதிய எருசலேம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் சேர்ந்து அந்த புதிய எருசலேம் கட்டுறோம். ஒருத்தன் இந்த வாசலை வைக்கிறான், ஒருத்தன் அந்த வாசலை வைக்கிறான், ஒருத்தன் ஃபெய்த் டீச்சிங், ஒருத்தன் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங், ஒருத்தன் இம்மார்டாலிட்டி, ஒருத்தன் வந்து கிரேஸ் டீச்சிங். இப்படி வந்து இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் நியூ ஜெருசலேம் கட்ட போகிறோம், கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அது கெட்டு, அதாவது வேலை வளர்ந்தேறி கொண்டு வருகிறது. அதை பற்றி நம்ம பேசுவோம். அலங்கம்னா என்ன, வாசல்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங். அதை பற்றி நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஸோ நியூ ஜெருசலேம் இப்படி தான் கட்டப்படும். அதனுடைய அடிப்படை சத்தியம், நீங்கள் தேவனுடைய சாயல், நீங்கள் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், ரிசரக்டட் பாடி ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் உயிர் தெழுந்த அந்த சரீரமாக நான் இருக்கிறேன். ஐ ஆம் த பாடி ஆஃப் த ரிசரக்டட் கிரைஸ்ட். அவர் இருக்கிற பிரகாரம் நான் இருக்கிறேன். இங்கே அவர் எழுந்து நின்று அதட்டுங்கள் என்று நான் சொல்கிறேன், அதட்டுங்கள் என்று நான் சொல்கிறேன். நேரத்தை இன்றைக்கு குறியுங்கள், இன்றைய இரட்சணையினால் இன்றைய அனுக்கிற காலம் என்று அவனுக்கு கெடுவையுங்கள் என்று நான் சொல்கிறேன். உங்கள் வார்த்தைக்கு பவர் இருக்குது சார், உங்களுக்கு தெரியும், உங்கள் வார்த்தைக்கு பவர் இருக்குது. என் வாழ்க்கையில் பல முறை நான் பார்த்துருக்குறேன், இயற்கையில் பெரிய மாற்றங்கள், அழிவுகள் வந்து நான் ஜெபித்த மாத்திரத்தில் என்னை சுற்றி நான் நடந்திருக்கிற பார்த்துருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அதை பார்த்துருக்கிறார்கள். சில விஷயங்கள்லாம் சொன்னால் நீங்கள் இப்போ தாங்க மாட்டீங்கன்னு சில விஷயத்தில் நான் பேச விரும்பலை. இட் இஸ் ஹிடன் ஏரியா. அது வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். நீ நினச்சா இதை செய்யலாம், நீ நினச்சா இந்த அழிவை, சிட்டிக்கு வர அழிவை தாக்கிறது நிப்பாட்டலாம், வர மிகப்பெரிய காரியங்களை நிறுத்தலாம்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அனுபவத்திலும் இருந்து நான் உங்கள் இடத்தில் பேசுகிறேன். ஸோ சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஒரு தடவை நடக்கலன்னொன்னே வாழ்க்கை ஃபுல்லாக நடக்காமல் போயிடுமா? ஏன் சார், ஒரு தடவை நடக்கலனா நீங்கள் வந்து சோர்ந்துருவீங்களா சார்? நான் கொடுத்த உங்களுக்கு அழைப்பில்லை நீங்கள் நினச்சிருவீங்களா? நான் கொடுத்த முதல் செய்தி 1990 கொடுக்குறேன். இன்றைக்கி நான் கொடுத்த செய்தி, இன்றைக்கி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்ல, இதில் இருக்கிற வந்து இந்த ப்ரெசன்டேஷனு, இந்த வந்து ஸ்டஃப்பு, இதில் 100 கூட அன்னைக்கு கிடையாது. அந்த செய்தி என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் யார்ராவேன் நேற்று உளறிட்டு போகிறேன் அப்படி நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த செய்தி அப்படி இருந்தனால நான் பிரசங்கி இல்லைன்னா இருமா? அந்த முதல் செய்தி அப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்குள்ள அழைப்புன்னு ஒன்று இருக்கத்தானே செஞ்சிச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு விஷயத்தில் வெளிப்படலை, போக 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 வெளியே வந்துச்சு. அப்படித்தான் எந்திரிச்சு அடிங்க சார், அடிங்க சார், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள் சார், சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க சார். நாளை காலையில் எந்திரிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ற பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபெய்த் வளர ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவர்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதமானவருடைய மக்கள், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய பாடி. நம்ம பேசும்போது அந்த பாடி தொட்டு, இயேசுவோட பாடி தொட்டு சோமாதம் இருக்கானா? கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஏன் நம்ம வந்து உன்னதமான மக்கள் சொல்லி சராசரி வாழ்க்கை வாழ்கிறோம்னா? நம்ம எழுந்து நின்று ஜட்ஜ்மெண்ட்டு செலுத்தாததுனால. தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் இந்த காரியங்களை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது நியூ ஜெருசலேம், ஹவ் இட் இஸ் பீயிங் பில்ட், அதை பற்றி பேசுகிறேன். இன்னொரு விஷயம், கர்த்தர் சித்தமானால்
நியாயத்தீர்ப்பு, அதை பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணிவிட்டு பேசுகிறேன். இனி ஒருவன் நியாயத்தீர்ப்புன்ற வார்த்தையை நாம் நம்ம ஜெனரேஷனில் பேசவே கூடாது. அதனால் பைபிளில் இருக்கிற அம்புற்று நியாயத்தீர்ப்பு வசனத்துக்கும் வந்து வேத வசனத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் படிச்சுட்டு நம்ம அதை பற்றி தொடர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணலான் இருக்கிறேன். நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். அழகான வார்த்தை, அது சந்தோஷமான வார்த்தை. அந்த வார்த்தை சந்தோஷத்தோடு தொடர்புடையது, அந்த வார்த்தை மகிழ்ச்சியோடு தொடர்புடையது. நமக்கு எப்படி மாற்றி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அதாவது அது துதியோடு தொடர்புடையது. அதனால தான் உடைய நியாய தீர்ப்புகளில் நான் பிரியப்படுகிறேன் தாவீது சொல்கிறான். உன்னுடைய நியாய தீர்ப்புகளில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னுடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் நான் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரி எழுந்திருக்கிறேன். எப்படிலாம் என் நியாய தீர்ப்பை என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, நமக்கு இதை சொல்லி பயமுறுத்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். நியாய தீர்ப்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க, தேசத்தோட வர்ணத்தை மாற்றி எழுதுவீங்க. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, வந்து உங்களுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. இதன் மூலமாக இந்த உலகத்தை, இன்றில் இருக்க இந்த உலகத்துடைய தலையெழுத்தை மாற்ற முடியும். அதற்கு பிறகு தொடர்ந்து விதமாக நீங்கள் பயன்படுத்த இந்த உலகத்திலே வாதைன்னு ஒன்றே இனி வராது. புது அரசியலையும் லைஃப் ஃபுல்லாக வந்துடும், புரிஞ்சுக்கங்க. புது அரசியலையும் வாழ்க்கை வந்துடும், வாதனுன்னு உலகத்துக்குள்ளே வராது. ஆமாம், அதனால் எந்திரிச்சு பயன்படுத்துங்க. முதல் முறையாக நான் வந்து ஐஸ்வர்யத்தை பேசும்போது அடுத்த நாள் காலையில், நான் பணக்காரனாக இல்லை, ஆனால் அடுத்த நாள் காலையிலையும் சில நேரம் நான் வந்து பஸ்ஸு காசு எங்கள் அண்ணன்ட்டையோ எங்கள் அப்பாட்டையோ தான் வாங்கிட்டு போயிட்டுருந்தேன். ப்ரேயர்ஸில் நடத்துறதுக்கு பைக் கூட இல்லை. என்னடா பேசிட்டோம் ஒரு வாரம் ஆச்சு ஒன்றும் வரலே அப்படின்னு நான் பேசுகிறேன். பாட்டில் பேசிகிட்டே இருந்தேன். இது கடையில் வந்து 50 ரூபா கைமாற்று வாங்கியிருக்கேன், கொடுத்துருக்கிறேன். என்னடா ஐஸ்வர்யம் பேசி 50 ரூபா கைமாற்று வாங்கிட்டுருக்கிறேன். இப்படிலாம் பிசாசு உங்களை பேசி டிப்ரெஸ் பண்ண பார்ப்பான். மிதிச்சு வெளியே தெளிருங்க. ஆமாம், பிசாசையும் மிதிச்சிருங்க, முடிஞ்சால் அந்த மாதிரி பேசுகிறவனையும் கூட மிதிச்சிருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது, அடுத்த பேசவே கூடாது. ஆமாம், போய் ஐயே வந்து கொரோனா குரூப்போடு சேர்ந்து படுத்து 14 நாளைக்கு அப்படின்னு தள்ளி விட்டுருங்க. இல்லாட்டி ஒரு ஃபோனை போட்டு இவர் இருமிகிட்டே இருக்கார் சார் என்னன்னு கேளுங்க சார்னு அனுப்பிச்சி விட்ருங்க. என்ன உனக்கு கிரிட்டிசிசம் வேண்டியது? புது ஜெர்சி நியூ ஜெர்சிலேம வந்து நீங்கள் கட்டும்போது ரெண்டு பெரிய ஆவிகள் எந்திரிச்சு நின்றுச்சு, சன்பல்லாத்து துபியா. இவன் யாருன்னா பரியாசம் நிந்தை. ஓல்டு ஜெர்சிலேம் கட்டும்போது பரியாசம் நிந்தை தான் இருந்துச்சு, அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணுற. இதே தான் நியூ ஜெர்சிலேமுக்கும் வரும். அதுதான் இந்த ஓல்டு ஜெர்சிலேம் படிக்க போகிறோம். படித்தா நியூ ஜெர்சிலேம் என்ன எதிரி வரணும்? ஸோ இவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறவன கண்டுக்கவே கண்டுக்கிறாங்க. காலில் இருக்க தூசியாக மயிச்சிட்டு போயிருங்க. இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்திரிச்சு பேசுங்க சார், பேசுங்க சார். இவன் யார் சார்? பொல்லாத விபச்சார சந்ததி இருக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை நீ அறிக்கை செய்வதற்கு பயப்படுவாயானால், வெட்கப்படுவாயானால், உன்னை குறித்து பிதாவின் சமூகத்தில் நான் பேசுவதற்கு வெட்கப்படுவேன் உன் பேரை சொல்கிறேன்றாரு. இவன் விபச்சார சந்ததினு அவரே சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? விபச்சார சந்ததினா தெரியும்ல உங்களுக்கு மீனிங்கு. பிள்ளை அம்புட்டு அந்த பிள்ளைகள்ன்றாங்க சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு. இவெல்லாம் ஒரு ஆளுண்டு இவன் கிரிட்டிசிசத்துக்கு பயந்துக்கிட்டு நீ சத்தியத்தை பேச நீ பயந்தினா உன் பேரை நான் அங்கே சொல்கிறதுக்கு வெக்கப்படுவேண்டான்றார். நீ வெக்கப்படுறியா? நீங்கள் எந்திரிச்சுன்னு ஒரு மலையை நிப்பாட்டுறதுக்கு நீ ஜோம் பண்ணுறீங்க சார். திடீர்னு மலை நிற்காமல் போயிடுச்சுன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே வெக்கப்படுறீங்களே, அப்படி வெக்கப்படக்கூடாதான். எந்திரிச்சு நிப்பாட்டுங்க, சொல்லுங்கள். நிற்கலைன்னா பரவாயில்ல சார். சார் நீங்கள் அதுக்கு பொறுப்பே கிடையாது. உங்களை சொல்ல மட்டும்தானே செஞ்சார். நீங்கள் போய் மலையை நிப்பாட்ட முடியுமா? சொல்லணும், சொல்லுங்கள். சுற்றி இருக்கிற ஆளை மதித்தா சொல்ல மாட்டீங்க, கடவுளை மதிச்சிங்கன்னா சொல்லுவீங்க. ஒரு செகண்ட் நீங்கள் சத்தமாக ஜெபிக்க போகிறீங்க மலையை நிப்பாட்ட சொல்லி, டக்குன்னு கண்ணை மூடி உட்காந்து ஒரு 1000 பேரும் ஒரு 1000 நான் ஒரு புரிஞ்சுக்கிற காண்டி சொல்கிறேன். 1000 வந்து ஒரு நாய்க்குட்டியாக நினச்சிக்கோங்க. எல்லாம் நாய்க்குட்டிகளாக இருக்குன்னா நீ தைரியம் போய் எவனுமே இல்லைடா கேட்குறேன் பேசுவீங்களே, அப்படி பேசுங்கன்றேன். நான் மனிதனை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க சார். மனுஷன் உங்களை பார்த்து நல்லவன் சொல்லுவாங்க, நல்லவன் கிடையாது, கெட்டவன் சொல்லுவாங்க, கெட்டவன் கிடையாது. இவங்களாம் சேர்ந்து உங்களை பரலோகத்துக்குள்ளே உள்ள என்ற பெர்மிஷன் வாங்கி கொடுத்துருவாங்களா? இவன் சேர்ந்து மெடிக்கல் காலேஜ் கூட உங்களுக்கு சீட் வாங்கி தர முடியாது, பரலோகத்துக்கு சீட் வாங்கி தர. இவனால் 10 காசு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. எழுந்து அதிகாரத்தை பிரயோகிங்கள் என்று நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இல்லை, நதியும் சேனல் தான், வாய்க்காலும் சேனல் தான், ரெண்டுமே வல்லமை கொண்டு போகிற சேனல் தான். நீங்கள் நதியாக இருங்க, இல்லை ஆறாக இருங்க, அல்லது கால்வாயாக இருங்க, அல்லது வாய்க்காலாக இருங்க, நீங்கள் ஒரு சேனல்ன்றதை மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே உங்கள் வாயின் வார்த்தைங்கிற
சேனல் வழியாக கர்த்தருடைய வல்லமை பாயும் என்று நான் சொல்கிறேன். நாம் தான் எழுந்து நின்று புதிய எருசலேமை கட்டப்போகிறோம். ஆகவே அது நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் சரியான நாள். புது எருசலேமை நம்ம உருவாக்க போகிறோம். கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னீர். அன்று நாங்கள் உங்கள் ஜனங்கள், இனி ஒரு காலம் உங்கள் பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாகிற நாட்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் எங்களை நீங்கள் கழுவிருக்கீங்க, பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க, ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் வார்த்தைகளை எல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் ஆவியினால் உயிர் கொடுங்க. லட்சோ லட்சம் ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் உன்னதமானவரின் மக்கள், நாங்கள் தேவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நியாயத்தீர்ப்பு செய்கிற வேலையை செய்யாமல் இருந்து விடாதபடிக்கு, சிறியவனை எளியவனையும் காப்பாற்ற எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்து விடாதபடிக்கு, பிளாத்தை போல இருந்து விடாதபடிக்கு, எழுந்து அதிகாரத்தை பயன்படுத்துகிற பிள்ளையாக இருக்க உதவிச்சிங்கப்பா. சபையானது எழுந்து அதட்டட்டும் காற்றேன் கடலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸோ மிகுந்த சந்தோஷம் உங்களோடு கூட, நான் வீட்டிலிருந்து என்னுடைய அலுவலகத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு, தேவன் உதவி செய்வதற்கு. காட் பிளஸ் யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.